கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை அண்ணா அப்போஸ் நாய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதலாம் நிறுவம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்று தீமோத்தேயு ஆறு ஒன்பது நைன் ஐஸ்வர்ய வான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் ஒரு மனுஷன் வீணாக போவதற்கு அழிஞ்சு போவதற்கு சோதனையில் மாட்டுவதற்கு கண்ணீரில் சிக்குவதற்கு அதிக வேதனையினால தங்களை இழுத்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோன்னா நான் பணக்காரன் ஆக வேண்டும் எனக்கு எல்லா செல்வமும் வேணும் நான் தான் ஐஸ்வர்யவானா ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடியது தான் ஒரு மனுஷனை மிகவும் மதிகேடான பரிதாபமான நிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதை வேத வசனம் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்கிறது இத நமக்கு ரொம்ப ஆழமா சொல்லிக் கொடுக்கிறது யாருன்னா சாலமோன் ராஜா சாலமோன் தான் இருக்கிறதுலே நம்ம வேத வசனத்துல பிரகாரம் அதிகமான செல்வம் உள்ள செல்வந்தனாக ஒரு ஐஸ்வர்யவானா இருந்தது யாரு சாலமோன் ராஜா தான் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ஏழு பாருங்க நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ஏழு பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறோம் பிழைப்பான் என்ன ஆனா பொருளாதாரத்தில் நான் வளர்ந்தவன் என்ன பண்றான் வாங்கக்கூடிய ஒரு காரியம் இரண்டாவது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று நான்கு ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே என்ன ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று நீ பிரயாசப்படாதே சுய புத்தியை சாராதே என்ன உனக்குன்னு செய்யணும்னு சொல்லி சாராதே அதே மாதிரி நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவனாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் அப்ப என்ன ஒரு ஐஸ்வர்யவானா மாற வேண்டும் நான் ஒரு பணக்காரனா மாற வேண்டும் நான் செல்வந்தனா மாற வேண்டும் என்கிற ஆசை ஒருவனை என்ன பண்ணுகிறது மதிகேடான காரியத்திற்கும் அது மாத்திரமல்ல இப்படி தவறான காரியங்களை கொண்டு போய் அவனை சிக்க வைக்கக்கூடிய ஒரு காரியமா தன்னை ஆக்கினைக்குள் சேர்த்து வைக்கக்கூடியதா அதனாலதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மத்திய ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொன்னாரு நீ வந்து உனக்கு பூமியில சொத்து சேர்த்து வைக்காத காரணம் என்ன இங்க பூச்சியும் வந்து அரிச்சிரும் திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவார்கள் அப்போ நீ எங்கே சொத்து சேர்க்கணும் பரலோகத்திற்கு சொத்து சேர்க்கணும் பூமி அடுத்ததை சேர்க்காத அப்போ என்ன நீ ஐஸ்வர்யமானாக வேண்டும் என்று நினைப்பது என்ன பூமியில் சொத்து சேர்த்தா தான் ஐஸ்வர்யானமாக முற முடியும் ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு சொத்து சேர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சொத்து இருக்காது அப்ப என்ன நீங்க பரலோகத்துக்கு சொத்து சேர்க்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இங்க ஐஸ்வர்யவான்களா இருக்குன்னு நினைக்க மாட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க கொடுக்கறதுல ஐஸ்வர்யவானா மாறுவீங்க நான் எப்படி இன்னும் கொடுக்க முடியும் நான் எப்படி இன்னும் ஆண்டவருக்கு என்று கொடுக்க முடியும் நான் எப்படி இன்னும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்க முடியும் எனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இருந்தா போதும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும் சரி இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நம்ம எல்லாரும் காலையில் எந்திரிச்சி நிறைய பேர் வந்து உபயோகப்படுத்துகிற என்ன கோல்கேட் பேஸ்ட் இந்த கம்பெனியினுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நம்ம மறுபடியும் ஒரு விசை ஞாபகப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது முதல் முதலாக பத்து சதவீதம் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுப்போம் என்று ஆரம்பிக்கப்பட்டது அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய வருமானம் கூட கூட அவங்க என்ன பண்ணாங்க அவர்கள் கொடுக்கும் தொகையை கூட்டிக்கொண்டே வந்தார்கள் பத்து இருபதானது முப்பதானது நாற்பது சதவீதமானது ஐம்பது சதவீதமானது கடைசியில் எவ்வளவு தொண்ணூறு சதவீதம் கொடுத்தாங்க ஆனாலும் அவங்களுடைய வளர்ச்சி இன்னும் கூடிக்கிட்டே போச்சு இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கத்தருடைய ராஜ்ஜியத்துக்குன்னு கொடுக்குறாங்க ஒரு சதவீதம் தான் அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் இன்றைக்கும் அவங்களுக்கு அதே அளவு வருமானம் வருகிறது என்ன எனக்கு அருமையானவர்களை நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் அதனால தான் அடிக்கொரு முறை சொல்வதும் உண்டு ஒரு ஊழிய இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரக்கூடாதே ஒழிய நீங்கள் கொடுக்கக்கூடிய தரம் கூட வேண்டும் ஏன்னா நீங்க வந்து என்னென்ன செய்யக்கூடாது உங்களுடைய தேவைகள் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா அந்த தேவைகளை அதிகரிக்க கூடாது மாறாக என்ன செய்ய வேண்டும் அந்த தேவைகளுக்கு மேல வரக்கூடிய எல்லா பணத்தையும் எல்லா பொருளையும் மற்றவர்களுக்கு என்று கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஊழியங்கள்ல பெரிய செல்வந்தங்களை பார்க்க முடியாது ஆனா இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவத்துல எப்படி மாறி போயிருச்சு ஒரு கலாச்சார சீரழிவு வந்தது போல கிறிஸ்தவத்திலையும் ஐஸ்வர்யவான்களாக போதகர்களும் ஐஸ்வர்யவான்களா தங்களுக்குன்னு சொத்து சேர்த்து கொண்டு அவர்களும் ஏதோ பிரபலங்கள் போல மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அதனால எனக்கு அருமையானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்பாமல் மாறாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை நான் அதிகரிக்க மாட்டேன் என்று வாழ்ந்தால் நீங்கள் நிச்சயமாக தேவனுக்கென்று இறுதி வரை ஓட முடியும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா வல்லப்பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே எங்களுடைய குடும்பத்தினுடைய தேவை இவ்வளவுதான் இந்த தேவையை நாங்கள் ஒரு பொழுதும் மாட்டோம் மாறாக எங்களுடைய வருமானம் கூட கூட எங்களுடைய நாங்கள் கொடுக்கும் அளவை கூட்டிக் கொண்டே போவோம் என்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் ஞானமும் கிருபையும் தெளிவும் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்